हेलो फ्रेंड्स, वेलकम टू अनिता'स किचन। गुड आफ्टरनून फ्रेंड्स। मणि वह पन्ना पड़िटा केक पड़िटे ना वो ने और नम्बर घी मैसूर पाक पड़ोल जैक्फ्रूट घी मैसूर पाक पड़ो और स्पेशल डे स्पेशल इक पड़े अब अब केटा अर्जुन डैडी बर्थडे हस्बंड बर्थडे मे 25th नाले की बर्थडे ना वो इनकी वो से मंडे से ट्यूस्डे अनेकी बर्थडे वो केक पड़क नम्बर लॉकडाउन बर्थडे सेलिब्रेशन अदा पड़पर लॉकडाउन बर्थडे सेलिब्रेशन पड़पर वे केक शॉप एंगे वो ना वांगल ना पोन दरव वो फर्स्ट फर्स्ट बेक पन्ना केक ओवन वांगरत्तुक्कु मुन्नाडिये ना अवरुक्कु पोन दरव वो फर्स्ट फर्स्ट क्लोब जामुन केक नम्म कुक्कर्लिये वो बेक पन्नी एडुत्तेन नानु इप्पवुम अदे मारि लॉकडाउन सिचुएशन इरुक्कु अदनाल ओन्नुम प्रच्चनै इल्ल அதனால வீட்லயே நம்ம வந்து கேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேக் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன கேக் பண்ண போறேன் அப்படினா ரெயின்போ கேக் அதுதான் வந்து பண்ண போறேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக நான் ரெயின்போ கேக் அதுதான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கேன் நம்மளுடைய அது பண்றதுக்கு நம்ம எப்பவும் மாதிரி இதல வந்து என்னென்ன போட்டுர்க்கேன் அப்படினா மில்க் மைட் போட்டுர்க்கேன் தயிர் போட்டுர்க்கேன் எண்ணெய் போட்டுர்க்கேன் வெனிலா எசன்ஸ் போட்டுர்க்கேன் sugar போட்டுர்க்கேன் இப்போ வந்து மைதா மாவு இதெல்லாம் அளவுகள் எல்லாமே உங்களுக்கு நான் கீழே வந்து கமெண்ட்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறேன் நான் கமெண்ட் செக்ஷன்ல சாரி இப்போ இதுல வந்து 250 இதுல 2 கப் அளவுக்கு மைதா போட்டுர்க்கேன் நான் அதே மாதிரி sugar எவ்வளவு போட்டுர்க்கேன் அப்படினாக்கா இதுல வந்து 1.5 கப் அதா 200 கிராம் sugar 250 கிராம் மாவு அதுதான் வந்து அளவு அப்புறமா வந்து 1 கப் ஆயில் 1 கப் தயிர் அது வந்து சேர்த்திருக்கேன் இப்போ வந்து நம்மளுடைய பேக்கிங் பவுடர் அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கறேன் பேக்கிங் சோடா அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அத சாதா வெனிலா கேக் இருக்குல அதனோட அத பேசிக் கேக் அதுதான் வந்து செஞ்சிட்டே இருக்கேன் இப்போ வந்து மாவு நல்லா mix பண்ணிக்கோங்க ஊத்துன அளவு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு கரெக்ட்டா இருக்கு இங்க பாருங்க இது மாதிரி வந்து பெட்டர் ரெடி ஆயிரணும் உங்களுக்கு அப்படி கெட்டியா இருந்துச்சுனா நீங்க கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல இந்த பேட்டர் வந்து சரியாயி போச்சு அதான் ரெயின்போ கேக்னா கலர் கலரா இருக்கறதா ரெயின்போ கேக் இல்லையா அத வந்து இப்ப நான் வந்து அதான் எத்தனை கலர் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் 7 கலர் வேணா பண்ணிக்கலாம் 5 பண்ணிக்கலாம் 4 பண்ணிக்கலாம் 7 கலர் ரொம்ப ஹைட்டா இருக்கும் எனக்கு அது வேணா அப்படினு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கலர் கலரா இருந்தா போதும் அதனால வந்து நான் ஒரு 4 கலர் வர மாதிரி நான் 4 கலரோ 5 கலரோ இத வந்து டிவைட் பண்ணி எத்தனை வருதோ அத வந்து கலர் போட்டு பேக் பண்ணி எடுக்க போறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு சின்ன கேக் pan அதுல வந்து oil போட்டுக்கலாம் பட்டர் ஷீட் போட்டுர்க்கேன் இப்போ இதுல வந்து எத்தனை வருதோ அத்தனை கலர் நம்ம பண்ணிக்கலாம் இந்த கேக் பேட்டர்ல எத்தனை கலர் வருதோ அது பண்ணிக்கலாம் இங்க பாருங்க நான் கலர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இங்க வந்து ஸ்ருதி அர்ஜுனோ கலர் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க green அப்புறம் வந்து blue கலர் அப்புறம் வந்து இது வந்து orange கலர் இது வந்து purple கலர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு மேல அதிகமா வந்துச்சினாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இன்னொரு கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த panல தான் நம்ம பேக் பண்ண போறோம் இதல வந்து நம்ம பாதி அளவுக்கு வர மாதிரி இந்த கேக் பேட்டரை இதல வெச்சுக்கலாம் இப்போ இதல வந்து ப்ளூ கலர் நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கேக் panல ஊத்திக்கலாம் நல்லா வந்து
இது மாதிரி தட்டிட்டு நம்ம இதில் ஒரு 12 ஒரு 15 அளவுக்கு பேக் பண்ணி எடுத்துக்குவோம். ஏன்னா வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம், அதனால் ஒரு 15 வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேக்கு நம்ம வச்சுருவோம். ஒன்றொன்னா தான் வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்க முடியும், அதனால் வெயிட் பண்ணி ஒவ்வொரு கலராக மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கலர் அந்த ப்ளூ கலர் போட்டோம்ல, அது வந்து சூப்பராக பேக் ஆகி எடுத்து அன்மோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் வந்து நான் அவனை வந்து ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த கலர் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதாவதுங்க, எனக்கு வந்து இந்த ஒரே ஒரு கேக் பேன் தான் இருக்குது. நான் என்கிட்ட இது மாதிரி 2-3 இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரே இதுவாக வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் நம்மக்கிட்ட வீட்டில் தான் நான் இது பண்ணுறோம், ஒன்று தான் வந்து நான் வச்சுருக்கேன். அதனால் ஒன்று ஒன்றா வந்து பேக் பண்ணி எடுக்கிறது தான் இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மீதிபடி வந்து கஷ்டம் இல்லை. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு கலராக வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த கேக் பேன் வந்து உங்களுக்கு 2-3 இருந்துச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு ஒரே இதில் வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் போட்டுக்கலாம். அடுத்த கேக் வச்சுக்கலாம். அதே மாதிரி எனக்கு ஒரு 20 ஆகுதுங்க, 15 பேக் ஆகலை. இன்னும் 5 சேர்த்து 20 வைங்க. உங்களுடைய ஓவன் எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் அந்த டூத்பிக்கில் குத்தி பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா எடுங்க வெளிய. நெக்ஸ்ட் கலர் ஆரஞ்சு, அதுவும் வந்து சூப்பராக பேக் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெட்டு. ரெட் கலர் அதுவும் ரெடி ஆயிடுச்சு. 3 கலர் வந்து நம்ம கேக் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வேணும். அதுக்கு வந்து நம்ம விப்பிங் க்ரீம் நல்லா வந்து ஒரு பீட்டரில் அடிச்சுக்கலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு இது வந்து க்ரீம் வந்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு இப்போ வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கூட நம்ம இன்னும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பர்பிள் கலர். நான் 4 கேக்குமே பேக் பண்ணி எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம், எனக்கு ரொம்ப போர் அடித்த விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த கேக்கை வந்து ஒன்றொன்றா பேக் பண்ணி எடுத்தேன். அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதாவது கஷ்டம்னா டைம் ரொம்ப இழுத்துருச்சு அவ்வளோதான். இல்லைன்னா வந்து நம்மக்கிட்ட ஒரு 4 கேக் பேன் இருந்துச்சு ஒரே சைஸில் அப்படின்னாக்கா, 4 ஒரே இதில் வச்சுருந்தோம்னா நமக்கு டைம் வந்து இதாயிருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம வந்து வீட்டில் தான் வந்து நம்ம சைஸ்க்கு ஒன்று வச்சுருக்கோம். பேக்கரியாக இருந்தாக்கா சேல் பண்ணுறவங்களா இருந்தால் ஒன்று ஒவ்வொரு சைஸில் ஒன்று வாங்கி வைக்கலாம். சரி, இது ஒண்டின்னு தான் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மத்தியானத்துலேருந்து அதாவது 1:30 ஆரம்பித்து 4 தான் நான் முடித்தேன். நான் இது ஒன்றொன்றா பேக் பண்ணி எடுத்தேன். இப்போ வந்து ஈவினிங் ஆயாச்சு. இங்கே வந்து நான் சுகர் சிரப் அது பண்ணிகிட்ருக்கேன் இந்த கேக்குக்கு இது பண்ணுறதுக்கு. சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு 1 கப் சர்க்கரையில 1/2 கப் தண்ணியை விட்டு கொஞ்சம் வந்து நம்ம இது மாதிரி காசி எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து இதெல்லாமே கொஞ்சம் இந்த ஒரு 1.5-2 இருக்கு. இதெல்லாமே நம்ம வந்து அதாவது இந்த பக்கம் பாருங்க, இது வந்து நமக்கு தேவைப்படாத பக்கம், மேல் பக்கம். இதை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் நம்ம. நம்ம விப்பிங் க்ரீம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம், அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம
மேல டாப்பிங் பண்றதுக்கு டெக்கரேஷன் பண்றதுக்கு. இதுல நாலு பவுல்லையும் வந்து நாலு கலர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால அதனால நாலு பவுல்லையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலர் போட்டுக்கலாம். நம்ம ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட். இதுல ஆரஞ்சு கலர் நம்முடைய விப்பிங் கிரீம் ரெடி, கேக் ரெடி, சுகர் சிரப் ரெடி, எல்லாமே இப்ப அசம்பிள் பண்ணிடலாம். சூப்பரா இந்த பைப்பிங் பேக் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நான் க்ரீம் எல்லாமே இந்த கலர் கலராக பண்ணோம்ல அது எல்லாமே வந்து போட்டுட்ருக்கேன். ரெயின்போ கலருன்றதுனால, ரெயின்போ கேக்குன்றதுனால எல்லா கலரும் வந்து ஒரே பைப்பிங் பேக்கில் போட போகிறேன். பர்பிள் கலர், ப்ளூ கலர் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் பிங்க் கலர். ஓரளவுக்கு எப்படியோ ஃபினிஷ் பண்ணிட்டேன் நான். இந்த இது வந்து எல்லா கலரும் இதில் இருக்க மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் நான். இது மேலே வந்து இந்த சாக்லேட் டாப்பிங் அதை வந்து பண்ணிக்குவோம். கேக் வந்து ஃபுல்லா வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. எனக்கு இந்த ரோஸோட ஃபினிஷிங் தான் வந்து இன்னும் சரியா வரல. இருந்தாலும் ஓகே, கேக் எப்படி இருக்குன்றது சொல்லுங்க. அதாவது நான் வந்து இந்த ரெயின்போ கலர் எல்லாமே வந்து நம்ம உள்ள எந்த கலர் போட்டோமோ அந்த கலர் மேலையும் வந்து இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கிட்டேன் நான். இங்க பாருங்க, அங்கங்க வந்து ஒரு கலர் இருக்க மாதிரி வந்து போட்டிருக்கேன் நான். கேக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து விப்பிங் க்ரீம் இருக்குங்க. இதில் வந்து சின்னதாக கொஞ்சமாக இருக்கிற இதுக்கு வந்து நம்ம ஐஸ்கிரீம் பண்ணிக்குவோம். நம்ம ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஐஸ்கிரீம் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இதில் மில்க் மேடு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக நம்ம விப்பிங் க்ரீமில். இந்த நம்ம ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இங்க இந்த மேங்கோ பியூரி எடுத்து வச்சிருக்கோம்ல நம்ம, அதை வந்து இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மேங்கோ ஐஸ்கிரீம் நமக்கு. இது வந்து கொஞ்சம் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்குவோம். நம்ம ஆரஞ்சோ இல்லை எல்லோவோ வந்து சேர்த்துக்கலாம். இதுல வந்து பிங்க் கலர் அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்குவோம்.
அதாவது நீங்க இது வந்து ஸ்ட்ராபெரி பழம் இருந்துச்சு அப்படின்னா இதுல நம்ம அரைச்சி விடலாம். ஆனா வந்து எங்கிட்ட அதாவது இன்ஸ்டன்டா வந்து குயிக்கா பண்றோம் நம்ம, அதனால வந்து நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குல்ல அதை வந்து போட்டிருக்கேன் நான். இது இதுல கொஞ்சமா வந்து நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். அதுல நம்ம டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்தோம்ல, இதுல வந்து நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். இதுல இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம மூணு கலர் சேர்க்கறதுக்கு இதுல கிரீன் சேர்த்துக்குவோம். இப்ப மூணு கலர் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத நம்ம எப்படி பண்ண போறோம்னா, மினி அந்த மினி கப் கேக் பண்ணுவோம் இல்லையா, அதுல வந்து மினி கசாட்டா கேக் மாதிரி பண்ணலாம். என்ன அப்படின்னா, இங்க பாருங்க கலரா இருக்கு இந்த இதெல்லாமே, மேல நம்ம எடுத்தோம்ல அதை வந்து கிரம்பிள் பண்ணி வச்சு நம்ம ஒரு இது வந்து பண்ணலாம். நம்ம வேஸ்ட் ஆன கேக் இருக்குல்ல அதை வந்து இப்படி நல்லா வந்து கிரம்பிள் பண்ணிக்குவோம். நம்முடைய கேக் டாப்பிங்ல இதுல போட்டுட்டோம். இதுல வந்து ஒரு ஒரு பிளேவரா வந்து ஐஸ்கிரீம் ஒரு பக்கமா போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு பக்கம் போட்டுக்கலாம். இதுல வந்து கிரீன் கலர் இது மாதிரி வந்து நல்லா தட்டி விட்டுக்கலாம். இப்ப ஏர் டைட்டா இதை வந்து அப்படியே வந்து ஃப்ரீசர்ல 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் வச்சிருங்க. ஏர் டைட்டா இது மாதிரி வந்து மூடி வச்சுக்கலாம். இது என்னன்னு கேட்டாக்கா மினி கசாட்டா ஐஸ்கிரீம். அதுதான் வந்து இப்ப ஏதோ லெப்ட் ஓவர் இருந்தது. கசாட்டா ஐஸ்கிரீம்ல கீழே பாத்தீங்களா அந்த பிரெட் இருக்கும், அதனால நான் வந்து கீழே அந்த டாப்பிங் வந்து போட்டிருக்கேன். கேக்கோட அந்த இதை வந்து கிரம்பிள் பண்ணி நான் வந்து அதை போட்டிருக்கேன் வேஸ்ட் பண்ணாம. அதே மாதிரி மீதி இருக்கிற விப்பிங் கிரீம்ல அந்த நம்முடைய மில்க் மேட் இருக்குல்ல அதை வந்து இது பண்ணி ஒன்னொன்னு ஒவ்வொரு பிளேவர் வர மாதிரி, இது பிஸ்தா பிளேவர், இது வந்து ரோஸ் பிளேவர், இது வந்து ஆரஞ்சு அதாவது மேங்கோ பிளேவர், அதை ஒன்ல வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன், ஒன்ல வந்து நட்ஸ் போட்டிருக்கேன். இது மாதிரி வந்து வேஸ்ட் ஆகாம ஒரு மினி கப் ஐஸ்கிரீம் கசாட்டா ஐஸ்கிரீம் வந்து செஞ்சிருக்கேன். நாளைக்கு வந்து பாப்போம் எப்படி இருக்குன்னு. கலர்ஃபுல்லா இருக்கு நம்முடைய கேக்கும், கலர்ஃபுல்லா இருக்கு நம்முடைய கசாட்டா ஐஸ்கிரீம், அதுவும் வந்து சூப்பரா கலர்ஃபுல்லா ஆயிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்து போய் நான் ஃப்ரீசர்ல வைக்க போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு கண்டிப்பா தவறாம எல்லாருமே வந்து பர்த்டே பார்ட்டியில கலந்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை.